முகுந்தன் முரளி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை உரையாக இருக்கக்கூடிய உயர் திரு நெல்லை வசந்தன் ஐயா அவர்கள் இப்பொழுது பேச வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சகோதர சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். சகோதர சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இது வந்து ஒரு அபூர்வமான ஒரு கலை, எல்லா கலைகளும் தன்னுள் அடக்கிய ஒரு கலை. பரதநாட்டியத்தை போய் தெரிஞ்சுக்கணுன்னா ஜோதிடத்தை பார்த்தா தெரியும். பன்னிரெண்டாம் வலுத்து வலுவாக இருக்கும் பொழுது நாட்டியம் கற்றுக்கிட்டானா அவங்க பெரிய சிறப்பு வரக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி நீங்கள் எந்த கலைகள் எடுத்துக்கிட்டாலும் அந்த கலைகள் வந்து ஜோதிட கலையில் அடங்கும் என்பதில் மறுக்க முடியாத உண்மை. அது நீங்கள் மருத்துவமாக எடுத்துட்டாலும் சரி, காவல்துறை எடுத்துக்கிட்டாலும் சரி, இராணுவமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபயர் சர்வீஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த துறையுமே தன்னுள்ள அதனுடைய விளக்கத்தை சொல்வது ஜோதிடமாகும். அதே போன்று பார்த்தீங்கன்னா வீடு வாஸ்துவையும் இது தான் சொல்கிறது. அப்போ ஜோதிடத்தில் இல்லாத மேற்றங்கள் என்பது இல்லை. ஜோதிடத்தில் உலகத்தில் எல்லா இடத்தையும் அது ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இப்போ ஜோதிடத்தை பொறுத்தவரை அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த தம்பி முகுந்தன் அவர்களை பார்க்கும் பொழுதே இவர் பெரிய லெவலில் வருவார்னு ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. இடையில் அவர் டிவிக்கு வரும்போதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு அற்புதமான உழைப்பு. முதல்ல உழைப்பு வேணும், அதாவது அதன் மேல் ஆர்வம் வேணும். எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியம் இல்லை, என்ன செய்ய போகிறோம் என்பது முக்கியம். ஜோதிடருக்கு முதல்ல நல்ல சிந்தனைகள் வேணும், நல்ல எண்ணங்கள் வேணும், பொறாமைப்படக்கூடிய குணங்கள் இருக்கக்கூடாது, யாரை கண்டும் சந்தோஷப்படக்கூடிய இணைப்பு வேண்டும், ஜோதிடர்கள் வாழ வைக்கக்கூடிய சிந்தனைகள் வர வேண்டும். இவ்வளவும் இருந்தால்தான் சோதனை வரும். சோதனம் என்பது ஒரு தெய்வீக கலை.
உங்களுடைய மனநிலை அத்தனையும் தொடர்புடையதான் ஜோதிடக்கலை. மனிதனுடைய சிந்தனைகள் 81 வகையாக பிரிக்கலாம். இப்போ 81 வகைகளையும் ஜோதிடம் தன்னுள் கொண்டுள்ளது. அது வெளிநாடாக இருந்தாலும் சரி, உள்நாடாக இருந்தாலும் சரி, வில்லேஜாக இருந்தாலும் சரி, சிட்டியாக இருந்தாலும் சரி, கிரகத்தை மீறி ஒன்றுமே நடத்த முடியாது. ஏன், நீங்கள் பெயர் வைப்பது கூட கிரகத்தின் மூலம் தான் வைக்க முடியும். இப்போ விஜயலட்சுமா மேடம் இருக்காங்கன்னு கேட்டால் அவங்க ஜாதகத்தில் வியாழன் சுக்கரன் தொடர்பு இல்லாமல் இந்த பெயர் வரவே வராது. வியாழன் கட்டாயமாக இருக்கும், இருந்தால் தான் இந்த பெயர் வரும். இந்த பெயர் வரும். அதே மாதிரி நீங்கள் எந்த பெயர் எடுத்தாஞ்சு எந்த பெயர் எடுத்துக்கிட்டாலும் இந்த கிரகத்தினுடைய காம்பினேஷன் இல்லாதபடிக்கு உங்களால் பெயர் வைக்க இயலாது. நம்ம நட்சத்திரப்படி பெயர் வைக்கும் என்பது என்னவென்றால், அதாவது ஒரு வீட்டை சில பாத்திரத்தில் வந்து அந்த காலத்தில் 10 குழந்தைகள் பிறந்துடும், 10 குழந்தைகளுக்கும் ஜாதகம் எழுத மாட்டாங்க, 4 குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பிறந்த நட்சத்திரத்தை வச்சு அப்படியே விட்டு கோயிலில் அர்ச்சனை பண்ண வச்சுருவாங்க, அப்போ அர்ச்சனை பண்ண வச்சுருவாங்க. அப்போ வந்ததுதான் 10 பொருத்தம், அதற்கு முந்தைய ஜாதக பொருத்தம் தான். ஒரு ஜாதகத்திலே இன்னாருக்கு இன்னார் என்று இடம் பெறுகிறது, அதை கண்டுபிடிக்க வேண்டும். 10 பொருத்தம் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஜாதகத்திற்கு வந்து 10 ஜாதகம் பொருத்தம், 10 கல்யாணம் முடித்து வைக்க முடியாது. அப்போ யார் என்பது ஜாதகம் சொல்லுகிறது, அதை கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடித்தால் தான் இந்த சொல்லும். அப்போ 10 பொருத்தம் இடையில் வந்த மேட்டர். இதற்கு போக பெயர் பெயர் வந்து எப்படின்னாட்டுன்னா, அந்த நட்சத்திரம் மறந்து போகும்போது அந்த நட்சத்திரத்துக்கான பெயர் வைச்சாங்க, அந்த பெயரை வச்சு நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கலாம். அப்படி வந்தால் தான் பெயர் ராசி. அதற்கு பிறகு வந்தது எப்படின்னா பெயர் ராசி, அதற்கு பிறகு வந்தது எப்படின்னாட்டா பூக்கட்டி பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ பொருத்தம் பார்க்கலையே பலவிதமான அமைப்புகள் இருக்கிறது. ஜாதகம் ஜாதகத்தோடு புரிந்து இன்னாருக்கு இன்னார் என்று விதிக்கப்படுகிறது, அதை கண்டுபிடிக்கலாம். எந்த இடம் என்றும் கண்டுபிடிக்கலாம். இப்போ என்னுடைய அஸ்ட்ராலஜி இப்போ பார்த்தீங்கன்னா தம்பியனுடைய உழைப்பை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்போ இவ்வளோ பேரை கூட்டக்கூடிய ஒரு அமைப்பு அவர் ஜாதகத்தில் இருக்குது, அவங்க சொல்லிக் கொடுக்காரு. அதுக்கு ஒரு 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 சான்றிதழ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் செல்வாக்கு வளர்ந்துருக்கு. இன்னும் மென்மேலும் வளரணும். நிறைய வந்து வித்தியாசமாக உங்கள் உங்கள் இதிலே வந்தப்படின்னா ரிசர்ச் ஒன்று ஆரம்பிக்க வேண்டும். ரிசர்ச் ஆரம்பித்து பிஹெச்டி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வளரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். கட்டாயமாக ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஒரு டாப்பிக்கை கொடுத்து இந்த டாப்பிக்கை எழுதுங்க இந்த டாப்பிக்கை எழுதுங்கன்னு சொல்லி அதை வந்து புத்தகமாக்கணும். அது பிஹெச்டி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பிஹெச்டி என்பது ஒன்றும் இல்லை, ஒரு ஒரே ஒரு காரியத்தை ரப்பராக எழுப்ப தான் பிஹெச்டி, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா எத்தனையோ விதமான பிரச்சனை இருக்குது, ஒரு பிரச்சனையை மட்டும் எடுத்து நீண்ட தூரம் கொண்டு போகிறது தான் பிஹெச்டி. அப்போ நீங்கள் ஒவ்வொரு துறைக்குமே எடுத்து நீங்கள் பிஹெச்டி பண்ணலாம். பண்ணும்போது பெரிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் யூனிவர்சிட்டி மாதிரி வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என்று எனக்கு தெரிஞ்சு அவர் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் பெரிய லெவலில் வருவார். அப்போ எதிர்ப்புகள் பிரச்சனைகள் இயற்கையான மேட்ரு. எதிர்ப்பு இல்லைன்னு சொன்னால் ஜெயிக்க முடியாது, கட்டாயம் எதிர்ப்பு வேணும். எதுக்காக காலில் எதிர்ப்புறோம், முள்ளு குத்திரப்படாது. அப்போ பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனையை கண்டு பயப்படக்கூடாது. ஏன்னா நல்ல நீங்கள் காட்டு வழி வர்ற மாதிரி மக்களும் ஒரு காட்டுக்கூட்ட மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, நல்லவங்க இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்க, நீங்கள் நல்லா நினைக்கிருப்பாங்க புறாம பண்ண இருப்பாங்க, இடைஞ்சல் பண்ணுறப்ப இருப்பான், வீண் பலி சுமத்துறவங்க இருப்பான். இதெல்லாம் கண்டு கலங்கப்படாது, கலங்கினா கதை நடக்காது. நீங்கள் ஜெயிக்கணும், அதை நோக்கி பயணமாகிட்டே இருந்தேன். உங்களுக்கு பெரிய ஆளுக்குரிய ஆதரவு தான் இருக்கு மாதிரி தெரியுது, அதனால் நிச்சயமாக ஜெயிப்பீங்க. இப்போ இதில் என்ன எப்படின்னா, தனியாக வந்து எப்படின்னா நான் என்கேவி சிஸ்டம்னு வச்சுருக்கேன், அதில் நெல்லைக்கே வசந்தம் தான் என்கேவி சிஸ்டம்னு ஒன்று வச்சுருக்கேன். இதில் எப்படின்னு சொல்லி கேட்டினா, அதாவது என்ன என்ன வருதுன்னு கேட்டினா, பிறந்த தேதியை வச்சு வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜாதகம் கணிப்பது, அதற்கு அடுத்து எப்படின்னா திருக்கணியப்படி கணிப்பது, எபிமரிஸ்வரி கணிப்பது, அதுக்கடுத்து என்கேவி முறைப்படி கணிப்பது. என்கேவி முறைப்படி கணிப்பது எப்படின்னு கேட்டினா, அதுக்கு ஜீவ லக்னம் என்று பெயர். ஜீவன் எப்போ உதயமாயிருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஜாதகம். இதை நோக்கி நம்ம ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட 42 காலமாக இதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. இதை அப்படியே பண்ணும்போது நீ சைனாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் புருணையாக இருந்தாலும் சரி, நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளும் போயிட்டு வந்தேன். இப்போ அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சைனா, ஜப்பான், இங்கிலாந்து எல்லா நாடுகளும் போயிட்டு வந்தேன். இங்கேயும் எல்லா ஸ்டேட்டுகளும் போயிட்டு வந்தேன். பட் எப்படின்னா கிரகத்தினுடைய சுழற்சி மட்டும் யாரால் மாற்ற முடியாது. அந்த இந்த பழக்கத்திற்கு ஏற்றவாறு, அதான் இடம்பொருள் ஏவல், அந்த இந்த பழக்கத்துக்கு ஏற்றவாறு அந்த மாறுதல்கள் ஏற்படும். இப்போ உதாரணமாக வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஓட்டு போட போகிறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு இல்லை, அது நாட்டுடைய ஜாதகம் வந்துடும். இந்த நாட்டுடைய ஜாதகம் நீங்கள் எல்லோரும் ஓட்டு போட போகிறீங்க. அப்போ ஒரு நாட்டுடைய இப்போ பார்த்தா ரெண்டு வருஷமாக இடையில வந்து கொரோனானால வந்து ஏகப்பட்ட பிரச்சனை எழுந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சுக்கரசம் நடக்குன்னு சொன்ன ஒரு ஆள் நிறையா வீட்டுக்குள்ள துணியை எஸ்திரி பண்ணிக்கிட்டு இருந்தார். எனக்கு சூரிய தசை பாரு, வீட்டில் துணியை உரத்திக்கிட்டு இருந்தார் மேலே மாடியில். எனக்கு சந்திர தசை என்னாரு, அவர் பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாரு. எனக்கு செவ்வாய் தசை என்னாரு, அவர் கரண்டில் மாவாட்டிக்கிட்டு இருந்தார். எனக்கு புதன் தசை என்னாரு, அவர் லைப்ரரியை வந்து படைச்சிக்கிட்டு இருந்தார். எனக்கு வந்து வியாழ தசை என்னாரு, அவர் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருந்தார். எனக்கு ஒரு ஆள் சனி தசை என்னாரு, அவர் வீட்டில் கிச்சனில் உட்காந்துருந்தாரு. எனக்கு கேது தசை என்னாரு, நான் எப்படி இருந்தேன் இப்படி ஆகிட்டேன்னாரு. ஆக எல்லா தசையும் கொரோனா தசையும் ஒன்று அடிபட்டு, அப்போ தசா புத்தி எப்படி மாறினா, நாட்டுடைய நடப்புக்கு தக்கன தான்
கசாபுத்தி நடைபெறும். தசாபுத்தியை பற்றி பேசிட்டு இருப்போம். தசாபுத்தியில் வந்து சுயபுத்தி வேலை செய்யாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்போ சுயபுத்தினா சுக்கரத்தில் சுயபுத்தி 3 வருஷம் 4 மாதம் இது வேலை செய்யணா என்ன செய்ய. இதற்கடுத்து தசா விடுதின்னு ஒன்று சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா தசா விடுதியும்பாங்க, அது 1 வருஷம் வேலை செய்யாதான். ஆக 4 வருஷம் 4 மாதம் சாதகத்தில் வேலைன்னா அப்போ தசாபுத்திக்கு என்ன வேலை? அப்போ தசாபுத்தி என்பது ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு அமைப்பு. 100 வருஷத்துக்கு முன்னால் உனக்கு மேச இலக்கண ஜாதகம், உனக்கு பாக்கியாதிபதி தசை நடைபெறுது, நீ தீர்த்த யாத்திரை செல்வாயின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. அவர் அந்த காலத்தில் வந்து நடந்தே போய் காசி போய்ட்டு 16 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இங்கேருந்து போகும்போதே அப்படின்னா சொத்துக்களை எழுதி கொடுத்து போயிடுவாங்க, வரணும் வரலையே ஒன்று. அது மட்டும் இல்லாமல் வாய்க்கரிச்சு போட்டே போவாங்க. அப்போ அப்படிப்பட்ட அந்த காலத்தில் வந்து தசாபுத்தியினுடைய லைனை சொல்லி இன்றைக்கி 2 நாளில் போய்ட்டு வந்துடுவாங்க. அதற்கு தசாபுத்தி என்ன சொல்கிறது? அப்போ தசாபுத்தி பழைய கதையே நம்ம படிக்க முடியாது, மாறுதலுக்கு உட்பட வேண்டும். மாறுதலுக்கு உட்படாமல் வந்து அதையே சொல்கிறோம்னு கேட்டீங்கன்னா பொதுவான மேட்ரை பேசுகிறோம்னு அர்த்தம், அந்த ஜாதகக்கூடிய மேட்ரை பேசலை. அப்போ நீங்கள் அதை தெளிவு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இப்போ வந்து எப்படின்னா கால அளவு பொறுத்தவரையில் 2 கிரகங்களுக்குள்ள இடையில வச்ச கால அளவு வச்சு அந்த தசாபுத்தி கண்டுபிடிக்கப்பட்டது. அதே அளவு மாறவில்லை. 10 மாதம் வந்து கர்ப்பம் இருந்து மாறலை, ஆனால் ஆயுள் மட்டும் மாறிக்கிட்டே வருது. 10 நாள் செய்ய வேண்டிய வேலையை 1 நாளில் செய்கிறோம். 100 பேர் செய்ய வேண்டிய ஒரு கம்ப்யூட்டர் செய்து இந்த மாறுதல்கள் எப்படி ஏற்படுது, அதில் என்ன மாறுதல் பண்ணியிருக்கோம், அந்த பழைய கதையை தான் பேசி ஆகுமா அப்படிங்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி மாட்டு ரிசர்ச் பண்ணு. பொதுவாக சொல்கிறது என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம், பொதுவாக என்ன சொல்லலாம், ஆனால் ரியாலிட்டிக்கு வரணும். வரும்போது பார்த்தீங்கன்னா சோதனத்துடைய உண்மை தெரியும், இல்லைன்னா சோதனம் பொய்யின்னு ஒரு கூட்டம் சொல்லிகிட்டே தான் இருக்கும். பொய்யாக்கிறது காரணம் நம்மளாக தான் இருக்கும். அப்போ நம்ம ரிசர்ச் பண்ணும்போது மாறுதல் வரும். ஒன்று இப்போ பார்த்து எதை இருந்தாலும் அது அதை தாண்டி அஸ்ட்ராலஜி தாண்டி ஒரு மேட்ரு நடக்க வாய்ப்பே கிடையாது. அந்த காலகட்டத்தை நாம் கால்குலேட் பண்ண வேண்டும். அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 80 வருஷத்துக்கு நீ தசாபுத்தி போட்டினா கரெக்டாக இருக்கும். 80 வருஷம் தான் வேலை செய்யுது, ஆனால் டிஸ்டன்ஸு கணக்கை வச்சு மாற்றம் இல்லை. ஆனால் மனிதனுடைய ஸ்பீடு இருக்குல்ல, ஒரு மனிதன் ஒரு இடத்த கடக்கிறதுக்கு வந்து 2 நாள் ஆனச்சு, இப்போ 2 மணி நேரத்தில் கிடக்கும்னு சொன்னால் இடைப்பட்டதை வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற பொருள் சில மாறுதல்களை உருவாக்க வேண்டிய சூழ்நிலை கச்சியமாக இருக்கிறது. 10 பொருத்தம் மட்டும் பார்த்து பொருத்தம் பார்ப்பது என்பது அது அவங்களா எதை முடித்தாலும் ஒன்று தான், நீங்கள் பொருத்தம் பார்த்தாலும் ஒன்று தான், பார்க்காதட்டும் ஒன்று தான். இன்னாருக்கு இன்னார் விதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கட்டாயமாக இருக்கிறது. அப்படி ஒரு அமைப்பு தான் இதில் உண்டு, அதை மையமாக வச்சா வரும். இன்னொரு மேட்ரு பார்த்தீங்கன்னா கர்மயோக ஜாதகம் ஒரு ஜாதகம் உண்டு. 1, 4, 7, 10 சனி அமர்ந்தால் ஒரு மாறுபட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இந்த ஜாதகத்தில் வந்து நீ எந்த கோயிலுக்கு போனாலும் பலன் தெரியாது, சாமி திரும்பி பார்க்கவே பார்க்காது. அப்போ அது என்ன காரணத்தினால் வந்துச்சுன்னா சில ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது கர்மயோக ஜாதகம்னு சொல்லி ஒரு யோகம். அது இருக்கிற ஆட்களுக்கு வந்து நீ என்ன பார்த்தாலும் என்ன வேலை செஞ்சாலும் பிரயோஜனம் நாமே ஓடிக்கிட்டு இருக்கும். இல்லாத அவர் தனிப்பட்ட ஆளாக இருக்கணும், தனிப்பட்ட ஆளாக மேரேஜ் கிடையாது, குடும்பம் நாம தான் அதுக்கு வேலை செய்யும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஜாதகங்கள் வரும்போது எந்த பரிகாரத்தை நம்ம சொல்ல முடியும்? பரிகாரங்கிறது உண்மை, அதை கரெக்டாக செய்யணும், கரெக்டாக சொல்லணும். பைசாவுக்கு ஆசைப்படக்கூடாது. பைசாவுக்கு ஆசைப்பட்டுட்டா அந்த பலன் வேலை செய்யாது, ஏன்னா நமக்கு மேலே ஒருத்தன் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கான். இது இதனுடைய இயற்கையான ஒரு மேட்ரு. அப்போ ஜாதகத்தில் வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரி எடுத்தாலும் சரி, ஃபிசிக்ஸ் எடுத்துட்டாலும் சரி, எல்லாமே அஸ்ட்ராலஜிக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவு பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கு சொன்னால் மாறுதல், ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த சில மாறுதல்கள் இருக்கும், அந்த மாறுதலை உள்ளே கொண்டு வரணும். கொண்டு வந்து சொன்னால் தான் பலன் தெளிவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ சவுத் சைடு திருநெல்வேலி சைடில் வந்து ஜாதகம் பார்க்குற முறைக்கும் இப்போ இந்த பக்கம் திருச்செங்கோடு ஈரோடு பக்கம் பார்க்குற முறைக்கும் வித்தியாசப்படும். ஏன்னா உங்களுடைய பழக்க வழக்கத்தக்கந்தான் அந்த ஜாதகத்தில் வந்து இயக்கத்தை கொண்டு வருவீங்க. ஆனால் திருநெல்வேலி ஏரியாவில் வேறு மாதிரி இருக்கும் அந்த பழக்க வழக்கத்தை. இந்த மாதிரி சில அமைப்புகளையும் இடம், பொருள், ஏவல், சூழ்நிலை, உங்களுடைய உழைப்பு, உங்கள் ஜாதகத்தோட அமைப்பு இவ்வளவும் நீங்கள் பார்த்து செய்யும்போது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை வந்து இப்பொழுது நம்ம முகுந்தன் அவர்கள் கையில் எடுத்து நடத்துகிறாரு, ரொம்ப நல்லா இருக்குது. பெரிய ஆட்களுடைய சப்போர்ட்டாக இருக்கார், நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு. உழைப்பு தான் ரொம்ப முக்கியம், உழைப்பு தான். படிப்பு தான், படித்தவர்கள்லாம் சோதனம் ஆக முடியுமான்னு ஒரு மேட்ரு எழுந்தேன், படித்தவர்கள் பூரா சோதனம் ஆக முடியுமா? சோதனம் வேறு, படிக்கிறது வேறு. கிட்டத்தட்ட 465 புக்குகள் இருக்குது. எது நம்ம புத்தகம் வெளிவராத புக்கு 405 புக்கு இருக்குது. அந்த புக்குகள்லாம் படித்து கூட நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. அப்போ சோதனம் என்பது ஒரு கடை காண முடியாத ஒன்று, ஆனால் எவ்வளோ தூரம் போகிறோம் என்பது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து ரொம்ப முக்கியமாக உயிராக நினைத்து செய்தோம்னா நிச்சயமாக இந்த ஜோதிடத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. எந்த இடத்துல நீங்கள் தில்லா நினைச்சக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஜோதிடருக்கு உண்டு, அமைப்பு உண்டு. அதை நம்ம ஜோதிடர்கள் ஜோதிடர்களாக இருக்க வேண்டும், ஜோதிடர்கள் வந்து கம்பீரமாக இருக்க வேண்டும். கூப்பிட்டா பணத்துக்காக ஓடப்படாது, ஓடனேன்னா உங்களை மதிக்க மாட்டாங்க. வேண்டாம் நீ பெரிய ஆள்னா நான் தான் பெரிய ஆள்னு சொல்லி வர சொல்லுங்க, வர சொன்னால் ஜெயிச்சிருவிய. நீங்கள் அங்கே பின்னால் போய் வாசலில் காத்து கிடந்து நினச்சிக்கோங்க, பைசாவுக்காக உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கம்மி தான். அதனால் இப்போ நான் ஜோதிடம் என்பது ஜோதிடராக இருங்கள்,
சுதந்திரம் நின்று ஜெயிக்கிறது வழியை பாருங்கள், ஜெயிக்க நிச்சயமாக முடியும். ஏன்னா நீங்கள் இந்த உலகத்தில் வந்து ஏமாத்தணும் ஒருத்தன் வருவான், எல்லா சப்ஜெக்ட்லையும் கோளாறு உண்டு, ஆனால் சுதந்திரத்தை மட்டும் தோண்டி எடுப்பான், எல்லா சப்ஜெக்டும் கோளாறு உண்டு. நீங்கள் சயின்ஸ் விஞ்ஞானம், விஞ்ஞானம்னு சொல்லப்போது மெடிக்கல் விஞ்ஞானம் தான். அப்போ ஆப்ரேஷன் பண்ணாலும் கையெழுத்து வாங்கக்கூடாத? அப்போ உங்களுக்கு விஞ்ஞானத்து மேலே நம்பிக்கை இல்லையா என்ன? அப்போ எல்லாத்துலேயும் ஒரு குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் சோதனத்தை மட்டும் எப்படின்னா, சோதனத்துக்கு வந்து ஒரு வரமுறை கிடையாது. நாலு படித்தவன் ஜோதிடம் பார்க்கலாம், பிஎஸ்சி முடித்தவன் ஜோதிடம் பார்க்கலாம் அப்படிங்கிற அமைப்பு, யாரும் எதை அப்படி ஒரு அமைப்பு அதில் இருக்கிறதுனால இதை சொல்கிறாங்க. அதுக்காக படித்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, அனுபவங்கள் வந்து இது பண்ணும்போது நல்லாயிருக்கும். புத்தகத்தை படிக்கக்கூடிய ஒரு தகுதியை உருவாக்கணும், படித்து கொண்டே இருக்க வேண்டும். சோதனர்கள் வந்து என்டர்டைன்மெண்ட் வந்து சோதனம் படிக்கிறது தான், சோதனம் பார்க்கறது தான், வேறு என்டர்டைன்மெண்ட்டை தலையை நுழைக்கப்படாது. இப்படி நினச்சா நிச்சயமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும்னு சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். ஐயா அவர்கள் ஒரு சின்ன ஒரு உதாரணத்துடனும், எல்லாமே நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் தான் நம்முடைய ஜாதகமே அமைந்திருக்கிறது அப்படின்றது தெல்ல தெளிவாகவும் அழகான முறையிலும் சிறப்பான முறையில் ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு தலைமுறை ஆட்டியிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு நமது குழுவின் சார்பாக, மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக மீண்டும் ஒரு கரதோஷத்துடன் ஒரு அன்பான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்ச்சிகள் முழுவதும் ஆன்லைன் அஷ்டோ டிவி மூலமாகவும் எம்எம் ஆன்மீக கலச சேனல் மூலமாகவும் நேரடி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒளிபரப்பு கொண்டிருக்கக்கூடிய முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு